இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டே இன் மை வ்ளாக்னா ஸ்டடீஸ் இருக்குது, ஹோம்ஒர்க் நிறையா கிளாஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அதுவும் இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் ஒன்று போயிட்டு வந்தோம். அதை வந்து கடைசியில் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் என்ன மார்னிங் ரொட்டீன். அதுக்கு முன்னுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ப்ளீஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி தம்பிக்கும் தங்கச்சிக்கும் நைட்லேருந்து காய்ச்சல்னால நாங்கள் வந்து இங்கே ரிச்வே ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்கோம். அத்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் அங்கே போய்ட்டு எடுக்க இயலுமா தெரியாது. ஏன்னா நம்மளை அலோவ் பண்ணுவோன்னு தெரியாது, அவங்களுக்கு நிறைய பேர் வந்து இவங்களுக்கு எடுக்க மாட்டாங்க. அதனால ஆனால் போகிறோம், வீட்டில் தனியாக இருக்க முடியாதுனால வாங்க பார்க்கலாம். அவங்களை அலோவ் பண்ண நான் வீடியோ எடுக்கிறேன், இல்லாட்டி கஷ்டம். அவங்களுக்கு சரியான மாதிரி காய்ச்சல் நைட் ஃபுல்லாக, நைட்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். என்ன விஷயம்னா சாப்பிடாமல் கொள்ளாமல் வந்தது செம்ம பசி. அதனால் நான் வந்து மறந்து எடுத்துட்டு நாங்கள் போயிட்டு எனக்கு பிடிச்ச கேரவனில் போயிட்டு சாப்பிட்லாம். கிரிஞ்சான ஒன்று இருக்குது என்னென்னா, சின்னதுலேருந்து நாங்கள் அங்கே சில வேளை எங்கள் அம்மா அங்கே தான் கூப்பிட்டு போவாங்க. அந்த டைம் எங்களுக்கு சொக்கோஸ், அங்கே உள்ள சொக்கோஸ் தான் எனக்கு ஃபேவரிட், மற்றதுலாம் எனக்கு பிடிக்காது. இந்த சொக்கோஸ் வந்து எனக்கு ஃபேவரிட். எத்தனை வயசாக இருந்தாலும் நான் பெட்டு சாப்பிடுவேன். அங்கிட்டலாம் கிளாஸ் போனால் நான் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த அதுலுக்கு போயிட்டு ஒரு சொக்கோஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன். ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து மார்னிங் ஒரு இடத்துக்கு போனோம். அது என்னென்னா ஒரு ஹாஸ்பிட்டல், தம்பிக்கு தங்கச்சி காய்ச்சல். அதுக்கு போனதுனால நாங்கள் எப்படியும் ஹாஸ்பிட்டல் போனால் குளிக்கணும். அதனால குளிச்சுட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பாய். ஹாய்ஸ், குளிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து கிளாஸில் நிறையா ஹோம்ஒர்க் அனுப்பியிருக்காங்க, நிறையா. சரியா, அதை ஃபுல்லாக செய்கிறது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். மார்னிங் வந்து சாமி கும்பிட கிடைக்கல, அதனால் இப்போ வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிடலான்னு நினச்சேன். அதனால் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. இப்போ என்னென்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. குளிச்சுட்டு கொண்டு போட்டிருக்கேன், தலை செம்ம பாரமாக இருக்கு. இதெல்லாம் அது வந்து கொஞ்சம் அவுத்து விட்டுட்டு வலிக்கு வலிக்கிட்டு ஹாய் காய்ஸ், இப்போ வந்து ஹோம்ஒர்க் ஃபுல்லாக முடிச்சுருவோம். இப்போ வந்து என்னென்ன ஹோம்ஒர்க் இருக்குன்னா, இதில் குப்பியே முடிஞ்சிச்சு. சரியா, இதில் கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்குது. அடுத்தது எனக்கு லெட்டர் ஒன்று எழுதணும். ஆமாம், இது கிராமர், அதில் வந்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்குது. கிராமர் அதில் ஹோம்ஒர்க்லாம் செய்யலாம். ஹோம்ஒர்க்லாம் செய்யலாம் செய்யலாம்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன், ஆனால் நான் செய்ய மாட்டேன். ஆனால் இப்போ செய்யணும், இல்லாட்டி நாளைக்கு பிரச்சனை வந்துடும்.
எனக்கு படிக்கே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நான் வந்து படித்து முடிச்சிட்டேன், ஏன்னா போர் அடிச்சிச்சு. இன்றைக்கி நாளைக்கு கிளாஸ் மார்னிங்கே இருக்கிறனால இன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க்கே முடிச்சிட்டேன். இன்னொன்று டிக்டேஷன் மட்டும் பாடமாக்கிறதுக்கு எனக்கு. இப்போ வந்து படிக்கிற சப்ஜெக்ட் கொஞ்சம் முடிஞ்சோடி தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா தமிழ் சரி படிச்சிடலாம், இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கக்குள்ளே பைத்தியம் தான் பிடிக்கும். படிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எங்களோட சொபியோட பர்த்டே. சொபினா எங்களோட நாய்க்குட்டியோட பர்த்டே. இன்றைக்கி தான் ஒரு வயசு அவருக்கு. இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் ஒன்று பண்ணலாம். மண்டையில் இருக்க கொண்டையை மறந்த மாதிரி நான் வந்து முக்கியமான ஒரு லெட்டரை மறந்துட்டேன். அந்த லெட்டரை எழுதுனா தான் நாளைக்கு கிளாஸுக்கு எடுத்துக்கொள்வாங்க. அந்த லெட்டரை எழுத மறந்துட்டேன் காய்ஸ். என்ன லெட்டர்னா, ஒரு பேங்க்கு போயிட்டு அந்த பேங்க் போயிட்டு ஒரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி லெட்டர்ஸ். எப்படி இருந்தாலும் கஷ்டம் தான், அதை எழுதிட்டு ஆகணும். நான் இதை மறந்துட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேனோ தெரியாது. நாளைக்கு அப்புறம் நான் அவ்வளோத்தான் போனேன் கிளாஸில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.